நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குப்பை மணி. இது தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த இலையானது தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்து. நம்ம வீட்டை சுற்றி நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம். இதனோடய இலைகள் நீள்வட்ட வடிவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்திலேயே அடுக்கி வச்ச மாதிரி கீழே காணப்படும். இதுதான் பூக்கள். இந்த இலைகளை பறித்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு இது சேர்த்து மைய அரைச்சி நம் தோல் மேலே இருக்கிற கடி, சொறி, சிரங்கு, படை எதுவானாலும் அது மேலே நீங்கள் போட்டுட்டு வர 1 வீக் போட்டுட்டு பாருங்கள். நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி இரவில் போட்டுட்டு படுத்துக்குங்க. காலையில் எழுந்து சுடுநீரில் கழுவிடுங்க. இது மாதிரி ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோல் மேலே இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் சுத்தமாக குணமாயிடும். தோலில் உள்ள எந்த பாதிப்புக்கும் இது நல்ல மருந்து. நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இது நல்ல கீரை, மூலிகை கீரைன்னு சொல்லலாம். இதனுடைய கீரைகளை பறித்து பொரியலாக செஞ்சும் சாப்பிடலாம், அல்லது இதையும் கூட கொஞ்சம் புதினா சேர்த்து நீங்கள் துவையலாக செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உங்கள் குடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள் நீங்கி போயிடும். குடல் சம்பந்தமான எந்த விதமான நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும். இது நல்ல மருந்து, இதை பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தால் அதை இனங்கண்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுங்க. தேவையான போது இதை பயன்படுத்திக்கங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் வேஸ்டான பாத்திரங்கள் எதுனா இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மண் கொட்டி 1-2 செடி 3 செடி நட்டு வைங்க. ஒரு நேரத்துக்கு உதவும். இந்த செடியில் இருக்கிற தழையை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த இடத்துல தோல் நோய் இருந்தாலும், ஒரு சிலது தொடைக்கு இடுக்கில் இருக்கும், சொல்லக்கூட முடியாத இடத்துல கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அதன் பலனை நீங்கள் அனுபவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.